இந்தியாவின் டாப் தொழிலதிபர்களில் ஒருவரான ரத்தன் டாடா இன்று காலமானார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த டாடா மரணம் அடைந்ததா அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அவர் மரணம் அடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்க ரத்தன் டாடாவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு லேசான உடல்நலக்குறைவு தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு வயோதிகம் காரணமாக லேசான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மும்பையில் தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரின் உடல்நிலை நேற்று மிகவும் மோசமடைந்தது அதாவது ஒன்பதாம் தேதி அவரின் உடல்நிலை மிக மிக மோசமடைந்து விட்டது அவரின் உடல்நிலை நேற்று காலையிலிருந்து நிமிடத்திற்கு நிமிடம் நலிவடைந்தது நேற்று மாலை ஏழு மணிக்கு அவர் ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டார் அவர் ஐசியூ வார்டில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு அவருக்கு பல்வேறு சிகிச்சைகளை மருத்துவர்கள் கொடுத்தனர் அவருக்கு சுவாச குறைபாடும் ஏற்பட்டுள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அவரின் பல்ஸ் குறைந்துள்ளது அப்போதுதான் பிரஷரும் வெகுவாக குறைந்திருக்கிறது இயற்கையாக ஏற்படும் மரணத்தின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்களே அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் செயலிழக்க தொடங்கி உள்ளது இதனையடுத்து பதினொன்று முப்பது மணி அளவில் அவருக்கு அங்கு தீவிரமாக சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர் பதினொன்று நாற்பது மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கிறார் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு நீண்ட நாட்களாக வயோதிகம் காரணமாக அவரின் உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவே அவர் மரணமடைந்திருக்கிறார் மற்றபடி அவரின் மரணத்திற்கு வேறு முக்கியமான நோய் காரணங்கள் எதுவும் இல்லை டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தனது அளவிட முடியாத பங்களிப்புகள் பணிகள் மூலமாக டாடா குழுமத்தை மட்டுமல்ல நம் தேசத்தின் கட்டமைப்பையும் வடிவமைத்த சிறந்த அசாதாரணமான தலைவரான ரத்தன் நேவல் டாடா நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவரின் இழப்பு காரணமாக ஏற்பட்ட கனத்த உணர்வோடு அவரிடம் இருந்து விடைபெறுகிறோம் டாடா குழுமத்திற்கு டாடா ஒரு தலைவராக இருந்தார் எனக்கு அவர் ஒரு வழிகாட்டி ஆலோசகர் அது மட்டுமல்ல அவர் என் நண்பர் அவர் எனக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார் அவரின் சிறப்பான செயல்பாடு ஒருமைப்பாடு மற்றும் புதுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக டாடா நிறுவனம் புதிய உச்சத்தை அடைந்தது டாடா குழுமம் அவரது அசாத்திய பணிகளின் கீழ் அதன் உலகளாவிய தடத்தை விரிவுபடுத்தியது உலகளவில் டாடா குழுமம் பறந்து விரிந்த அதே நேரத்தில் அந்த நிறுவனம் திசை மாறாமல் அதன் நோக்கத்திற்கு எப்போதும் உண்மையாக இருந்தது சமூகத்தின் வளர்ச்சிக்காக டாடாவின் அர்ப்பணிப்பு அவர் மேற்கொண்ட தொண்டுகள் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது கல்வி மற்றும் சுகாதாரம் வரை அவரது முன்முயற்சிகள் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது பலரின் வாழ்க்கையில் டாடாவின் அடையாளத்தை விட்டு சென்றுள்ளன அவை வரவிருக்கும் தலைமுறைகளுக்கும் பலனளிக்கும் அவர் தான் செய்த ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் தன்னுடைய பணிவான பண்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் முழு டாடா குடும்பத்தின் சார்பாக அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மிகுந்த ஆர்வத்தோடு ஊக்குவித்த கொள்கைகளை நிலைநிறுத்த நாங்கள் பாடுபடுவோம் அவரது மரபு தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறோம் இந்த மாதிரி குழும தலைவர் என் தனது நிறுவனங்கள் மூலமா பல லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு தொழில் துறையில மதிப்புமிக்க பணிகளை செய்த ரத்தன் டாடா ஒரு போற்றுதலுக்குரியவர் அப்படின்னே சொல்லலாம் இதற்கும் அப்பால் அவருடைய மனிதாபிமான குணம் நாய்கள் உள்ளிட்ட செல்லப்பிராணிகள் மீதான அவருடைய அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே மகத்தானது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தனது செல்ல பிராணிக்காக ரத்தன் டாட்டா பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட மதிப்புமிக்க கௌரவத்தையே வந்து நிராகரிச்சாரு அப்படிங்கிறது தற்போதைய பிரிட்டிஷ் மன்னரும் அப்போதைய வேல்ஸ் இளவரசருமான சார்லஸ் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ரத்தன் டாட்டாவோட சிறப்பான தொண்டு நிறுவன சேவைகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கௌரவிக்க கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருந்தார் பிரிட்டிஷ் ஆசிய அறக்கட்டளை நடத்தின இந்த விருது வழங்கக்கூடிய விழா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி பக்கிங்ஹாம் அரண்மனையில் நடைபெற இருந்தது இந்த விழாவில் கலந்து கொண்டு மிக்க விருதை வந்து பெற ரத்தன் டாட்டாவும் வந்து ஒப்புக்கொண்டிருந்திருக்காரு ஆனால் ரத்தன் டாட்டா லண்டன் கிளம்பும் நாள் நெருங்கி வந்த நிலையில திடீர்னு தனது முடிவை மாற்றிக்கிட்டாரு லண்டன் போகாம அங்கேயே இருக்கக்கூடிய முடிவை எடுத்தார் அதற்கு காரணம் அவருடைய வளர்ப்பு நாய் நோய்வாய்ப்பட்டு ஆபத்தான நிலைமையில் இருந்தது இதனால சார்லஸ் ஒருங்கிணைத்த அந்த விழாவை ரத்து செய்துவிட்டு தனது செல்ல நாயை கவனிக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணியிருந்தார் டாடாவுக்கு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்றவர்களில் ஒருவர் தொழிலதிபரான சுஹேல் ஷேத் பிப்ரவரி ஆறாம் தேதி நடந்த விழாவுக்காக ரெண்டாம் தேதியே வந்து லண்டன் போயிட்டாரு சுஹேல் ஷேத் லண்டன்ல அவர் தரையிறங்கியதும் ரத்தன் டாட்டா கிட்ட இருந்து பதினோரு மிஸ்டு கால்ஸ் வந்திருந்ததை கவனிச்சிருக்காரு உடனே அவர் ரத்தன் டாட்டாவை தொடர்பு கொண்டிருக்காரு ரத்தன் டாட்டா தன்னோட நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை அதை நான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் வர இயலாத தன்னுடைய நிலையை வந்து விலக்கியிருக்காரு மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற தனது செல்ல நாயை விட்டுட்டு லண்டன் புறப்பட முடியாதுன்னு ரத்தன் டாட்டா தெரிவிச்சிருக்காரு மேலும் பிரிட்டிஷ் அரசு குடும்பத்திற்கு தன்னால் வர இயலாததையும் வந்து ஒருமுறை தெரியப்படுத்தியுள்ளார் ரத்தன் டாட்டா வர இயலாமல் போனதற்கு உண்மையான காரணம் மன்னர் சார்லஸுக்கு வந்து தெரியவர அவர் ரத்தன் டாட்டா குறித்து பெருமையா பேசியதா தொழிலதிபர் சுகேல் ஷேத் தன்னோட வீடியோ மூலமா வந்து பகிர்ந்திருக்காரு தனது இரண்டு நாய்கள் அந்த செல்ல பிராணிகளோட மரணம் தன்னை எப்படி பாதித்தது அப்படிங்கிறது பற்றி ஒரு முறை பேசின ரத்தன் டாட்டா செல்ல பிராணிகளான நாய்கள் மீதான என்னோட அன்பு எப்போதும் அதிக பிணைப்பு கொண்டது இது நான் உயிருடன் இருக்கும் வரை தொடரும் எனது செல்ல பிராணிகளில் ஒன்று இறந்து போகும் ஒவ்வொரு முறையும் விவரிக்க முடியாத ஒரு சோகம் ஏற்படுது அது இயற்கையின் மற்றொரு நிகழ்வு அப்படின்னுட்டு என்னால் கடந்து போகவே முடியல அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு என் வீடு மிகவும் வெறிச்சோடி அவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாதபடி அமைதியாக மாறுகிறதுன்னு கூட அவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்னாவே இப்போது இருக்கக்கூடியவங்க சொல்றது யார் அப்படின்னா அதானி அம்பானி அவர்களை தான் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு பணக்காரர்கள் பட்டியல்ல இடம்பெற்றவங்க தான் இவங்க ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தவங்க தான் டாட்டாவும் பிர்லாவும் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல அதிகப்படியாக தர்மம் செய்வதில் இதுவரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறவர் ரத்தன் டாட்டா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி ரத்தன் டாட்டாவோட நிகர மதிப்பு சுமார் மூன்றாயிரத்து எட்நூறு கோடி அதாவது அவருடைய செல்வத்தின் பெரும் பகுதியை நன்கொடையாக கொடுத்த பிறகு உள்ள சொத்துக்களின் மதிப்பு சொல்லப்போனால் இந்தியாவில் பெரிய பணக்காரர் ரத்தன் டாட்டா தான் ஆனால் அவரோட டாடா சன்ஸ் நிறுவனத்தோட தனித்துவமான உரிமை கொள்கை காரணமாக ஃபோர்ஸ் பத்திரிகையில் பில்லியனர்கள் பட்டியலில் ரத்தன் டாட்டா இடம் பெறல இவர் நிறுவனத்தோட லாபத்துல அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபது சதவிகிதம் வரைக்கும் அறக்கட்டளை மூலமா செலவு செய்யப்படுது தானம் செய்வதில் யார் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒரு பட்டியல் வெளியாச்சு அப்படின்னா அதுல ஒருவேளை ரத்தன் டாட்டா முதலிடத்துல இருப்பாரு இவருடைய குடும்பம் தானம் செய்யறதுல மட்டும் பெரிய மனம் கொண்டவங்க கிடையாது இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் கூட எளிமையான வாழ்க்கையை வாழ கற்று தருவதிலும் கூட இவங்க தான் முதலிடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரத்தன் டாட்டாவை தான் நாம் இப்போ இழந்திருக்கோம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க